ओम गम गणपतये नमः। ओम श्री कांची महापरिवार सरणम सरणम। ओम श्री संक्रांत सद्गुरु सरणम सरणम। गुरुवडि सरणम तिरुवडि सरणम। ओम श्री नवक्रक दादाप्यो नमो नमः। अष्टो तंगवेल टीवी ऑनलाइन अष्टो टीवी मत्रुम स्टार ऑनलाइन अष्टो टीवी नेयर्गल उयिर् मुत्तुपाडि अय्या अवर्गलुक्कु पणिवान वणक्कंगल नन्री। ज्योतिद वासस्पति से तंगवेल वळंगुम नक्षत्र सिरप्पुगल एन्र वरिसैयिले உங்களுக்கு இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது। உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க। உங்கள் நல்லாதரவுடன் ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேலு நன்றி வணக்கம். அஸ்வினி நட்சத்திரத்திலே உங்களுக்கு நீங்க வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் போகணும்னா சிவபெருமானுக்கு அர்ச்சனை வச்சுட்டு போய் பாருங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் தங்கம் வெள்ளி अब वर वांगा वैरम तंगम वांगा उ पल मड ज्योति विधि विधि अल आले वीपा संगीत शास्त्र पेचीन उ ना पलन अश्विनी नक्षत्र संबंध पदव अश्विनी नक्षत्र कुंद वह मुद मोट पड़ म अब अरे कयु कटे रोम विशेषमा कल्याण नक्षत्रम कुद वी वाहन वांग मि उत्तम अश्विन नक्षत्र और वाहन वांगा उ रोम नल कटी उ मर नक्षत्रम पेरपा सेलवा पे वो अश्विनी नक्षत्र अर सर नक्षत्र पड़ी रोम नल अब नक्षत्र तिरवण शिवपेम से वीपटीना उम्मीद वड़ परणी नक्षत्रम सांदी मुहूर्त नक्षत्रम से सूल नांद्रीय सक्रम वरिया प्रदर्शि से नक्षत्रम परणी नक्षत्रम வேலைக்கு வந்து ஆள் சேத்துறீங்கனா உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒழுக்கமாக வேலை செய்வார்கள். தொழிலாளர் பிரச்சனை போராட்டம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களை பேசி முடிக்கிறதுக்கு அருமையான நட்சத்திரம் பரணி. அடுத்துபடியாக கிருதிக நட்சத்திரம் கடன் தீர்க்கிறது திருமணத்தை தம்பதிகளுடைய பிரிவு இதை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு வந்து முருக அந்த நட்சத்திர வாரணிக்கு முருக வழிபாடு பட்டுட்டு பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கனா அதெல்லாம் வெற்றி கிடைக்கும். கலை துறை கவிதை ஏற்றுதல் அவற்றில் முன்னேற்றம் அடைய இந்த நட்சத்திரத்தில் கபாலீஸ்வரர் கோயில் எங்க இருக்குது அங்க போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்க எண்ணம் வந்து இதா இருக்கும். ரோகிணி வீடு வாங்கலா நகை வாங்கினா வித்து போயிடும். ரோகிணியில வந்து நகை வாங்கினாலோ வீடு வாங்கினாலோ வித்து போயிடும். அன்னதான சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து லவ் வெளியிடுறதுக்கு அருமையான நட்சத்திரம் ரோகிணி. रोहि नक्षत्र चंद्रन पात चंद्रन पात कूमटीना उणा उ मुख मि अलग अभी एं ना पात कूमटा सर वाहन वांग होटल वे किणर वटे अमान नक्षत्रम मिर्शीडम का नग वांग मिल नो चिकित्सा एड़क रोम स कल नृत्य वाहन वृत्य स्वामी मल मुगे वालीपटी अंतमी बाधपेल उ वादे मंदिर जबिप आयुध पेची पर भैरव मिमान नक्षत्रम तीरा नो इनमा व्या आगेवे मिशी नक्षत्र वारण की शिवपेमानी वालीपटीना उम्मीद सरपा नल इतमारी अंतमार वह तिरुवादिरै नक्षत्र तक शिवपेरुमान वणगनिंगना उ ना मार वह भैरवर वणगनिंगना उ तड़ी पुनर्भूषण नक्षत्रम पढ़ि ग्रह प्रवेश पड़े महान आशीवर मि अमान नक्षत्रम
ஞாபக சக்தி குறைந்த குழந்தைகள் இந்த நாளில் பெருமாள் கோயிலில் வழிபாடு செய்ய சொன்னீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி வரும். பூசம், அதாவது படிப்புக்கு ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் ஆலய திருப்பணி தொடங்க, குரு உபதேசம், தீராத வியாதி இருந்ததுன்னா மருந்து சாப்பிட்டீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்தது சரியாகும். அதே மாதிரி திருநள்ளாறு, கொரோனா முடிஞ்சு திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் போய் இறைவனை வழிபட்டால் தீராத வியாதி மற்றும் பல பிறவைகளில் செய்த பாவம் நீங்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் பொதுஜன வசியம் ஏற்படும் இந்த பூச நட்சத்திரத்தில். ஆயில்யம், கடன் தொல்லை மற்றும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு துன்பப்படுபவர் ராமேஸ்வரம் சென்று சேது சமஸ்திரத்தில் மூழ்கி எழுந்து அந்த பகவானை வணங்கும் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால், ராமநாத சாமியை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்பது ஜோதிட விதி. தடைப்பட்ட கல்வி, நீங்கள் வந்து படிப்பு வந்து கெட்டுப்போச்சு நின்றுட்டீங்க, அதாவது வந்து படிப்பு வந்து படிக்க முடியல, மறுபடியும் வந்து இந்த இதில் வந்து தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எதிரி வந்துட்டாங்க, எதிரி வந்து எப்படி நாம் வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறபோது அந்த எதிரியெல்லாம் பார்க்குறக்கு இந்த நட்சத்திரத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. அப்புறம் சர்ப்பதோஷம் இருந்ததுன்னா தேவி பெட்டினத்தில் போய் வந்து அந்த 2, 7, 8 ராகு கேது இருந்தாலோ, அந்த ராகு கேது லக்னத்தில் இருந்தாலோ அந்த சர்ப்பசாந்தி பண்ணுறதுக்கு மிக அருமையான நாள். மக நட்சத்திரம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை அந்த மக நட்சத்திர வாரணிக்கு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மந்திர தீட்சை, குரு உபதேசம், கிணறு வெட்டுறதுக்கு அருமையான நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம். பூரம், கட்டில் மேஜை, சோபா போன்ற சொகுசு பொருட்களை வாங்குறதுக்கு மிக அருமையாக இருக்கும். விரும்பி ஆணை மணக்க விரும்பும் பெண்கள் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாளை சென்று இந்த நாளில் பெருமாளை வழிபட எண்ணம் ஈதேறும். ஆண்டாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை. உத்தர நட்சத்திரம், ஆண்மை குருவை உள்ளவர்கள் இந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்த சிவபெருமானை வழிபட்டால் அந்த குறை நீங்கி புத்திரர்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நட்சத்திரம் என்று சங்கரன் கோவில் சென்று வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அஸ்த நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணுறக்கு அருமையான நட்சத்திரம், புதிய ஒப்பந்தம் போடுறதுக்கு நல்ல அருமையான நட்சத்திரம், படிப்பு செய்யறதுக்கு ரொம்ப அருமையான நட்சத்திரம். ஞாபக சக்தி குறைவுள்ளவர்கள் இந்த நாளில் விஷ்ணு வழிபாடு செய்தால் இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி பிரமாதமாக வரும். சித்திர நட்சத்திரம், வீடு கட்ட தொடங்கலாம், காதல் முயற்சிகளில் ஈடுபட காது குத்த உகந்த நட்சத்திரம் ஆகும். காதலில் வெற்றி பெற திருச்செந்தூர் வள்ளி மணாலனை இந்த நாளில் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரம், புதிய தொழில் தொடங்க புதிய வேலைக்கு விண்ணப்பம், இந்த நாள் உகந்த நாள் ஆகும். அரசு பதவி, ஜாமீன் போடுதல், புதிய பொறுப்பேற்றல் இந்த நாளில் மட்டும் செய்யக்கூடாது. இந்த சுவாதி நட்சத்திரமாக அன்னைக்கு அரச பதவி ஏற்கக்கூடாது, புதுசாக ஜாமீன் போடக்கூடாது, இதெல்லாம் பண்ணால் பிரச்சனை தான் வரும். பணமோ பொருளோ கடன் கொடுக்கூடாது இந்த சுவாதி நட்சத்திர வாரணிக்கு, கொடுத்தால் கண்டிப்பாக திரும்பி வராது. இந்த சுவாதி நட்சத்திர வாரணிக்கு பூவரசம் குப்பம் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் அபிச்சார தோஷம், அபிச்சார தோஷம்னா சந்திரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேது இருக்கிறது, அந்த அபிச்சார தோஷம், புத்திர தோஷம், கலத்திர தோஷம் ஆகியவை நீங்கும். அது வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்கன்னைக்கு அந்த பூவரசம் குப்ப சாமி வந்து வழிபடணும். விஷாக நட்சத்திர வாரணிக்கு சாயங்கால நேரம் முருகனை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் தம்பதி சமேதரா அந்யோனம் பெருகும், அதே மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளெலாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இன்று, அதாவது இன்றல்ல, இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கதிர் இருக்கவோ விவசாய வேலைகள் புதுசாக செய்வோ தானியத்தை வாங்கவோ கூடாது. விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்கிற வேலை செய்யல, புதுசாக செய்கிறது இதுக்கு ஆகாது. இந்த அனுச நட்சத்திர வாரணிக்கு லட்சுமி நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும், பூர்வ ஜென்ம தோஷம் விலகும். மாந்திரிகம், ஜோதிடம், மருத்துவம் கற்க தொடங்கினால் கேட்டை நட்சத்திர வாரணிக்கு எளிதில் கற்கலாம், ஜோதிடம் கற்கறதுக்கு மிக அருமையாக இருக்கும். ரகசிய ஒப்பந்தம் செய்கிறது ஆயுள் தோஷ பரிகாரம் செய்ய ஏற்ற நட்சத்திரம். மூலம் ஆலய திருப்பணி, தீர்த்த யாத்திரை, குரு அபு உபதேசம் பெற சிறந்த நாள். யாகம், மந்திர உபதேசம், தீட்சை பெற ஏற்றக்கூடிய நட்சத்திரம், அதாவது வந்து இந்த நட்சத்திரத்தில் இதை பண்ணலாம். சகல பாவங்கள் நீங்க இந்த மூல நட்சத்திரத்தனைக்கு திருநெல்வேலி பாபநாசம் அகத்தீர் கோயிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாவம் எல்லாம் தீந்து போயிடும். பூராட நட்சத்திரத்தனைக்கு வீடு, வாகனங்கள் வாங்க, ஆடை ஆபரணங்கள், முத்து பவளம் வாங்க உகந்த நட்சத்திரமாகும்.
கடன் தொலை நீங்கி பூராட நட்சத்திரத்தனிக்கு பண வசதி பெற இந்த நாளில் தனலட்சுமி வழிபாடு செய்யவும். உத்தராட நட்சத்திரம் இந்நாளில் சங்கர நாராயணையோ ஐயப்பனையோ வழிபாடு செய்தால் நல்ல வேலை கிடைக்கும். திருவாரூர் நட்சத்திரம் நடக்கிறனிக்கு நதிகளில் புனித நீர் ஆடுதல், இல்லை என்றால் உங்கள் வீட்டிலே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு குளிச்சிங்கன்னா அது புனித நீராடுறதுக்கு சமந்தான். அந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அந்த மாதிரி குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பாவமெல்லாம் போகும். உங்களுக்கு ஏதாவது தடைய பிரச்சனை இருந்தால் கூட இதாகும். ஆனால் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு குளிச்சிடணும் ஃபஸ்ட்டு. அது குளி அதாவது வந்து குளிர்ந்த நீரில் சுடுதண்ணீர் போட்டுக்கு குளிச்சிடாதீங்க, அது வேலை செய்யாது. தீர்த்த யாத்திரை போகலாம். நிரந்தரமான தொழில் இல்லை அப்படின்னா இந்த நட்சத்திர வர அன்னைக்கு அம்மனுடைய வழிபாடு செய்ய வேண்டும். வியாபாரம் பெருத்தி நிரந்தர தொழில் அமையும். ஒரு ஒன்பது திருவோண நட்சத்திரத்தில் நீங்கள் போய் வந்து இந்த சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கொரோனா முடிஞ்சதா இப்போல்லாம் போய் கோயிலில் திறக்கிறதில்லை. அவிட்ட நட்சத்திரம் புதிய தொழில் கூடம் கட்ட புதிய தொழிற்சாலை வாங்க உகந்த நட்சத்திரமாகும். தொழில் உத்தியோகத்தில் போட்டி பிரச்சனைகள் விலக பழனி முருகனை வழிபட்டால் போட்டி இதெல்லாம் ஒதுக்கும். சதயம் சாந்தி முகூர்த்தம் சுபகாரியங்களுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நாளில் நல்லெண்ணெய் தீபமேற்றி காலபைரவர் வழிபட்டால் கைகால் மூட்டு வழி செய்வனை கோளாறு நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரம் பசுமாடு எருமை மாடு வாங்க உகந்த நாள். இந்த பூரட்டாதி நட்சத்திர வாரணிக்கு தட்சிணாமூர்த்தியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது மாதம் ஒன்பது நட்சத்திர வாரணிக்கு வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல உத்தியோகம் தொழில் அமையும். சும்மா ஒரு நாள் போயிட்டு இருந்தீங்கன்னா அமையும் என்று சொல்ல முடியாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்தியோகம் இல்லாதவர்கள் இந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்து காமதேனி வழிபட்டால் உத்தியோகம் கட்டாயமாக கிடைக்கும். காமதேனி எல்லாம் கோயில் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் பத்திரங்கள் ஒப்பந்தம் தஸ்தாவேஜ் கையெழுத்து இடுவதை கட்டாயமாக தவிர்க்கவும். போட்டிங்கன்னா அது வம்பா போயிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் வியாபாரமே நொந்து போச்சு. நலிந்த வியாபாரம் வெறுத்தடைய தடைப்பட்ட கல்வி தொடரவும். இந்த நாளில் மதுரை கள்ளழகரை வழிபட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பது ஜோதிட மரபு. ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் போய் தரிசித்து வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் கட்டாயமாக கிடைக்கும். அது எந்த நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, நட்சத்திரங்கிறது 27 தான், அபிஜித்தோட 28. அதுக்காக இந்த நட்சத்திராக அந்த நட்சத்திராக சொல்லப்படாது. அதாவது தெய்வத்தை வழிபடுறதுக்கு நாளும் கிடையாது கிழமையும் கிடையாது. இந்த நட்சத்திரத்தில் போய் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பவர் கிடைக்கும். ரகசிய ஒப்பந்தங்கள் செய்ய நகைகள் வாங்க மிகவும் அருமையான நாள். மீன் வியாபாரம் பண்ணுறீங்களா, முதல் முதல் மீன் வியாபாரம் தொடங்கி ரேவதி நட்சத்திரத்தை தொடங்கினீங்கன்னா அப்புறம் ரெண்டாவது அந்த பூங்காவனம் வீட்டில் ஒரு செடி வைக்கிற கூட இந்த நட்சத்திரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்புறம் இந்த நட்சத்திரம் வரும்போது சத்தியநாராயண பூஜை மகாலட்சுமி பூஜை செய்தீங்கன்னா உங்களுக்கு கையிருப்பு பன்மடங்கு ஏற்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த அமைப்பு பிரகாரம் ஆன்மீக பெரியோர்கள் சொல்லியபடி நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 16 செல்வமும் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேலு, நன்றி, வணக்கம்.